எஸ்கே எடிட் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டரை வந்து நம்ம எடிட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவில் இருக்க இமேஜை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் எடிட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் அப்படின்றத நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கனும் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வாங்க எடிட்டிங் குள்ள போயிடலாம். உங்கள் மொபைலில் இருக்க பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ப்ளஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த ப்ளஸ் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்றதுக்கு போனோன்னா மேலே நிறைய கலர்ஸ் இருக்கும், அதில் வந்து நான் ஒயிட் கலர் இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அந்த டூல்ஸுக்கு போயிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும். அந்த க்ராப்புக்கு போனோன்னா நமக்கு இந்த மாதிரி சில சைஸஸ் எல்லாம் வரும், அதில் நான் வந்து போர்ட்ரேட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸில் வந்து நான் க்ராப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு சைஸ் வேணும்னா நீங்கள் வேறு சைஸில் க்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து கீழே வந்தோன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு வந்து போகலாம். பேக்ரவுண்ட் இமேஜும் அதுக்கப்புறம் என்னோட இமேஜ் அப்படின்றத நான் இப்போ எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா செட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து என் இமேஜ் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். என் இமேஜுக்கு நான் பேக்ரவுண்ட் வந்து ஏற்கனவே ரிமூவ் பண்ணி வச்சிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தெரிலனா அந்த இரேஸ் ஆப்ஷனுக்கு போங்க, அதில் இரேஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஹார்ட்னஸ் அப்படின்றத ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டை பார்த்துனா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போது க்ளோஸ் ஆப்ஷனை கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து என் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு எந்த சைஸில் வந்து வேணுமோ அந்த சைஸில் இந்த மாதிரி சின்னஸாக அப்படின்றதா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கிறேன். அந்த கீழே ப்ரௌன் கலராக இருக்கும், அந்த ப்ரௌன் கலருக்கு பின்னாடி வந்து நான் நிற்கிற மாதிரி இப்போ பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ரொம்பவே கொஞ்சம் சின்னஸாக அப்படின்றத வச்சுக்கிட்டு எனக்கு தேவை இல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ப்ரௌன் கலர் மேலே செட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக அப்படின்றது இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் கீழே, ஓகே இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்து ஆட் ஃபோட்டோக்கு வந்து மறுபடியும் போகிறேன். இந்த இமேஜ் அப்படின்றத நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு க்ராப் அப்படின்ட்டு இருக்கும், அந்த க்ராப்பில் போயிட்டு நம்ம இதை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கலாம். க்ராப் பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் அதாவது பார்த்தோன்னா இந்த இமேஜ்லாம் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போது மறுபடியும் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுக்குறேன். இன்வெர்ட்டை கொடுத்துட்டு இப்போது மேலே எனக்கு ஒரு ப்ரௌன் கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா, எனக்கு இது மட்டும் தேவைப்படுது, அதனால் அதை மட்டும் நான் இப்போ வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் சின்னதாக வச்சுட்டு இதை வந்து நான் இன்னுமே கொஞ்சம் கீழே இந்த மாதிரி செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி அப்படின்றத நான் இப்போ பார்த்தேன்னா செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணிக்கிட்டு அடுத்து என் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இமேஜை வந்து நான் இப்போது டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி, என் இமேஜில் பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்ரவுண்ட் இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே செட் பண்ணிவிட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதுக்கு போனோன்னா ஓவர்லே அப்படின்ட்டு இருக்கும். அந்த ஓவர்லே அப்படின்றத கொடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாக இன்வெர்ட்டை கொடுத்துடலாம். இன்வெர்ட்டை கொடுத்துட்டு ஹார்ட்னஸை கம்மியாக வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி வந்து ஒரு 18 அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு இந்த ஷர்ட்டு மேலெலாம் அந்த கலர் அப்படின்றத நான் இப்போ அப்ளை பண்ணிக்கிறேன். ஷர்ட்டு மேலே அதுக்கு மேலே கை கிட்ட, ஸோ ஒப்பாசிட்டி இனிமேல் கொஞ்சம் அதிகமாக அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா வரைஞ்சிக்கிறேன். அடுத்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்றத நான் இப்போ வரைஞ்சிக்கிறேன். என் கைக்கிட்ட லைட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் ஒப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ தெரியும். இப்போ இந்த மாதிரி ஷேடோஸ் அப்படின்றத நான் வரைஞ்சிக்கிறேன். ஷேடோஸ் அப்படின்ட்டு இல்லை, இந்த மாதிரி ஒரு கலர் அப்படின்றத நான் இப்போ வந்து வரைஞ்சிக்கிட்டேன். வரைஞ்சிக்கிட்டு ஒப்பாசிட்டி அப்படின்றதில் உங்களுக்கு எவ்வளோ ஒப்பாசிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 74 அப்படின்றத செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே 74 அப்படின்றத இந்த மாதிரி நான் செட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மறுபடியும் நான் ஆட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போது நம்மளோட இந்தியா ஃப்ளாக் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல இந்த மாதிரி அப்படின்றத பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு ஒப்பாசிட்டி அப்படின்ட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் கம்மியாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறேன். ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கா இல்லை எப்படி இருக்குது அப்படின்றத, கொஞ்சம் பெருசாக இருக்கா இல்லை சின்னசாக இருக்கா அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். ஏன்னா என்னோடய தலைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ளாக் இருக்கிற மாதிரி நான் எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதனால தான் ஒப்பாசிட்டி அப்படின்றத கம்மியாக வச்சுட்டு நான் இந்த மாதிரி பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே எனக்கு இப்போ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மூடவுனை கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா மூட ஒன்று கொடுத்துட்டு என் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நான் இப்போ வந்து
என் இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து அந்த கொடி இமேஜை அதுக்கு மேலேயே வந்து பார்த்தோன்னா இப்போ கரெக்டாக இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிக்கிட்டு என் இமேஜ் அதுக்கு மேலேயே கரெக்டாக வச்சுட்டு எரேஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஃபுல்லாகவே இன்வெர்ட் அப்படின்றத கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு என்னோடய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா, சாரி என்னோடய தலைமுடியை மட்டும் நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிக்கிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃப்ளாக் இமேஜுக்கு வந்து அந்த பைப் தெரியும், அதை மட்டும் நான் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்தோன்னா, ஸோ இப்போ வந்து நம்மளோட இமேஜ் அப்படின்றத ரெடி. இப்போ நம்ம இந்த இமேஜ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, டிக் ஆப்ஷனை வேணாம் இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ மறுபடியும் நான் அட் ஃபோட்டோக்கு வந்து போகிறேன். இப்போது இந்த பறவைங்க பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு இமேஜ் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு பிளெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு ஓவர்லேவை கொடுத்துருங்க. ஓவர்லேவை கொடுத்தோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வைக்கணும். ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. ஓப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கூட செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டிக் ஆப்ஷன் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ நாம் இப்போ இந்த இமேஜை வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இமேஜை சேவ் பண்ணிடலாம். ட்ரா அப்படின்ட்டு இருக்கும், அதில் போயிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம பிக்சார்ட்டில் சேவ் பண்ண இமேஜை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜோட லிங்க்கை கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. லைட் ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஜி ஃபார்மெட்டில் வந்து இருக்கும். இதில் வந்து நான் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸு அதுக்கப்புறம் போட்டிருக்க எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ்லேயே இருக்கும். நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு உங்கள் இமேஜுக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா காப்பி செட்டிங் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு டூல்ஸ் அப்படின்ட்டு இருக்கும், அதை கொடுத்துட்டு டிக் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ நம்ம பிக்சர்ல எடிட் பண்ணிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த இமேஜை எடுத்துக்கிட்டு மறுபடியும் த்ரீ டாட்ஸ் இருக்கும், அதில் போயிட்டு பேஸ்ட் செட்டிங் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ மேலே பார்த்தோன்னா செலக்டிவ் ஆப்ஷன் இருக்கும், அதில் அதுக்கு வந்து போங்க. அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு டாட் மாதிரி இருக்கும், அதில் ரவுண்டாக ஒரு ஓவல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து உங்களோட கரெக்டாக உங்களோட இந்த மாதிரி உங்களோட ஃபேஸ்கிட்ட, அதாவது ஃபேஸ்னால் லைட்டாக நான் வந்து இப்போ வச்சுருக்கலாம், அந்த மாதிரி இடத்துல வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அந்த இது மாதிரி இருக்கும் சூரியன் மாதிரி, அதில் போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்போசர்லாம் வேணும் அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷன் அப்படின்றத பார்த்தோம்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே கிளிக்கில் நம்ம இமேஜ் அப்படின்றத எப்படி மாற்றிட்டோம். ஸோ உங்களுக்கு வேறு டோன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அந்த சூரியன் மாதிரி இருக்கும், அதுக்கு கீழே ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதில் போயிட்டு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அதில் போயிட்டு இங்கே பாருங்கள் நான் நவுத்துறேன், உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறும். ஸோ மாறுது பாருங்கள் கலர்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணாலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் கலர் அப்படின்றத. ஸோ நீங்கள் நான் கொடுத்துருக்க கலரே நல்லா தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு மாற்றணும் அப்படின்றதுன்னா மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு சேவ் டு டிவைஸ் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நம்ம கேலரியில் சேவ் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் அடுத்த நல்ல சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் நண்பா, அவனே சிட்டடா, பாய்.